இல்லா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவருடைய ஆயத் இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா, நிச்சயமாக ஜஹன்னம் என்று சொல்றது நரகம். என்ன என்ற வார்த்தை அடிக்கடி எங்களுக்கு நேரத்துடைய தப்சீர்கள் வந்திருக்குது. இன்ன என்றால் நிச்சயமாக சத்தியமாக, இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா, நரகம் அது மனிதர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கு. மனிதர்களை நரகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இன்ன ஜஹன்னம கானத் தந்தலில், நரகம் மனிதர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்குது. மனிதர்கள் எப்ப அந்த நரகத்தில் நுழைவாங்க என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நல்லா சொல்லிட்டு சொல்றான், இது யாருக்கு தெரியுமா? இது ஒதுங்கும் தலம், யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யறாங்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யறாங்களோ, பாவம் செய்து அல்லாஹ்வுடைய கடமைகளை வீணாக்கி ஹராமான காரியங்களை செஞ்சு யார் செய்கிறார்களோ அவர்கள் மகாபா, ஒதுங்கும் தலம் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அதற்கு பின்னால் உள்ள ஆயத் லாபிசி, லாபிஸ் என்றா அதுல அப்படியே தரிப்பட்டிருப்பான். அந்த நரகத்திலே அஹ்காபா, பல காலங்களாக பல வருடங்கள், முடிவே இல்லை. லா நியாயத்தில் நரகத்துக்கு முடிவில்லை. எப்படி சொர்க்கத்துக்கு முடிவு இல்லையோ அதே போல நரகத்துக்கும் முடிவில்லை. நரகத்துல அவர்கள் பல காலங்கள் அதிலே தரிப்பட்டிருப்பார்கள் என்பதாக இந்த குர்ஆனுடைய ஆயத்துகளுக்கு சொல்லித்தார். அல்லாஹ்தான் நம் அனைவர்களையும் அதிலிருந்து பாதுகாக்கும். அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா சொல்றான், லா யதூகூன ஃபீஹா பர்தன் வலா ஷராபா, எந்த குடிபானமும் இல்ல. தாகித்திருப்பார், பல காலம் தாகம், ஏதாவது ஒரு குளிர்பானம் கிடைக்குமா என்றா, உலகத்துல ஏதோ ஒரு பிரயாணம் செஞ்சிருக்கிறார், அல்லது பாலைவனத்துல பிரயாணம் செஞ்சாலும் ஏதோ ஒரு இடத்துல சென்று தண்ணீரை குடிச்சு கொள்வார். ஆனா அங்க அங்க தண்ணி கிடைக்காது. எந்த ஒரு குளிர் குளிரானவைகளோ அல்லது எந்த ஒரு தண்ணீரையோ குடிக்க மாட்டான், கிடைக்காது. அல்லாஹ் தஆலா அதுக்கு பின்னால சொல்றான், ஆனா அவங்களுக்கு என்ன தண்ணி கிடைக்கும் தெரியுமா? இல்லா ஹமீமன் வகசாகா, அவர்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? சுடு தண்ணி தான் கிடைக்கும். இன்னொரு ஆயத்தை எழுதியிருக்கிறாங்க, அந்த சுடு தண்ணி அப்படியே முகத்துக்கிட்ட எடுத்தா முகத்துடைய சதைகள் எல்லாம் அப்படியே பிஞ்சு விழுது. எஸ்பில் முகத்துடைய சதை கூட பிஞ்சு விழுது, அவ்வளவு சூடாக இருக்கும். சும்மா சாதாரண சூடு அல்ல. நெருப்பே உலகத்துடைய நெருப்பை விடவும் அந்த நரகத்துடைய நெருப்பு 70 மடங்கு கடினமான. மனிதனுடைய அந்த காயங்களில் இருந்து வரக்கூடிய அந்த செயல்கள் தான் பானமாக கொடுக்கும். அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஜஸா விஃபாகா, இது அவர்கள் உலகத்தில் செஞ்ச அந்த பாவத்துக்கான கூலி என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். உலகத்தில் எப்படி இருந்தாங்க? இன்னஹும் கானு லா யர்ஜூன ஹிஸாபா, எந்த கேள்வி கணக்கையும் பயப்படாம இருந்தாங்க. இப்படி ஒன்று வருமே, இப்படி ஒன்று நடக்குமே, அந்த கேள்வி கணக்கை ஈமான் கொள்ளவும் இல்லை, பயப்படவும் இல்லை. எங்களுடைய அத்தாட்சிகள் அவங்க பொய்ப்பித்தாங்க, அதனாலதான் இவ்வளவு தண்டு. அல்லாஹ் தஆலா இதை சொல்லிட்டு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்றாங்க, நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு விடயத்தையும் நாங்க எழுதி பாதுகாக்கிறோம், ஒவ்வொன்றையும் எடுக்கலாம். ஒவ்வொரு விடயத்தையும் அதனை மிக கவனமாக கிதாபன், ஒரு ஏட்டிலே எழுதி பாதுகாக்க வேண்டும், எழுதி பாதுகாக்க. யாருக்கும் மறுக்கலாம், நான் இதை செய்யல, நான் இதை செய்யல அப்படி என்று சொல்லி எங்களுக்கு யாருக்கும் மறுக்கலாம். எந்த அளவுக்கு எழுதுறாங்க என்றா, இந்த கேள்வி கணக்கத்தானாம் சஹாபாக்கள் பயந்திருந்தாங்க. கேள்வி கணக்க சஹாபாக்கள் பயந்திருந்தாங்க. எந்த அளவுக்கு பயந்தாங்க? சுபஹானல்லாஹ், எந்த அளவுக்கு பயந்தாங்க என்றா, சாதாரண குடிமக்கள் அல்ல, ஆட்சியில் உள்ளவங்க பயந்தாங்க.
ஆட்சி செய்ய நேரத்துல ஒரு சும்மாவே ஒரு பெருமை வரும், எந்த யாரு கேட்க இருக்கிறான், நான் தானே ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறேன். இந்த கட்டத்துல பயப்படுற பயப்படு அந்த பயம் இருக்குதே, அது ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின பயம், அது உருவாக்கின பயம். எப்படி உருவாக்கு? நாளைக்கு மறுமையில உங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படும், அதையும் எழுதியிருக்கிறான். சும்மல துஸ்அலுன்ன, நீங்க செய்யற ஒவ்வொரு விடயத்துக்கும் கேள்வி கேட்கப்படும். என்ன செஞ்சாலும் மக்சூமி கோத்திரத்துடைய ஒரு பெண் களவெடுத்துட்டா, பெரிய கோத்திரம், ஒன்று ரெண்டு சஹாபாக்களை வச்சு அந்த கோத்திரம் சொன்னாங்க, நீங்க பேசி நான் சென்னத்துக்கு கை கொஞ்சம் வெட்டிப்படாம இருக்கேனும், நபிக்கிட்ட போயிட்டு பேசுங்க. வந்தா யாரு வந்தா? நபியுடைய வளர்ப்பு மகன் வந்திருக்கிறார், அவருடைய மகன் உசாமா வந்திருக்கிறார். என்ன உசாமா வந்திருக்கிறீங்க? இல்ல மக்சூமி கோத்திரத்துடைய பெண் களவெடுத்துட்டா, மக்சூமி கோத்திரத்துடைய அந்த கோத்திரம் இருக்குதே அவன் பெரிய கோத்திரம், சரி தண்டனைகளை கொஞ்சம் குறைக்கலாவா? சல்லாளேஸ்வரன் சொன்ன பதில பாருங்க, தலைவர் ஜனாதிபதி, லவ் அன்ன ஃபாத்திமா பிந்த முஹம்மதின் சரகத் லகதாதி யதஹா. என்ன உசாமா பேசுறீங்க, என்ன உசாமா இதுக்கா வந்துறீங்க நீங்க? சொன்னாங்க, ஏன மகள் ஃபாத்திமா களவெடுத்தாலும் கையை விட்டுவிட்டு சொன்னாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா களவெடுக்க போறதல்ல, நீதியுடைய உச்சகட்ட பேச்சு அது. இதேதான் எல்லா சஹாபாக்களும் அவங்களோட ஆட்சியில பின்பற்றினாங்க, இதேதான் எல்லா சஹாபாக்களும் ஆட்சியில பின்பற்றினாங்க. சுபஹானல்லாஹ், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, பாலைவனம் வெயில் அடிக்குது, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு பாலைவன வெயில ஏதோ ஒன்று தேடி கொண்டு போறாங்க. என்ன தேடுறீங்க? உஸ்மான் ரலியல்லாஹு கேட்டா, என்ன தேடுறீங்க அமீருல் முஃமினீன், என்ன தேடி கொண்டு இருக்கிறீங்க? சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு, ஒரு ஆடு காணாம போயிட்டு அதை தேடி கொண்டிருக்கிறேன், இவ்வளவு வெயில் அடிக்குது, இவ்வளவு வெயிலையும் நீங்களா போகணும் தேடுறதுக்கு என்று கேட்டான். ஒரு சாதி மனுப்பெருச்சு, என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த தஃப்ஸீர் கீழே எழுதுறாங்க, உஸ்மான் லௌ மாத ஜமலுன் லியான் அலா ஷத்தில் ஃபுராத், இராக்குடைய ஃபுராத் நதியில ஒரு ஒட்டகம் காணாம போனா, மௌத்தா போனா, இன்னொரு ரிவாயத்துல ஒரு ஆடு மௌத்தா போனா, நாளைக்கு மறுமை இல்ல ஓண்ட ஆட்சியில தானே இந்த ஆடு வீணாக மௌத்தா போச்சு என்று உமரே என்று அல்லாஹ் எந்த கேள்வி கணக்கு கேட்பான், அதனால பயப்பட்டு சொன்ன பயத்தை பாருங்க. உஸ்மான் சொன்னாங்க, வாங்களே தண்ணி குடிப்போம், இவ்வளவு வெயில் இருக்கிறீங்களே. சொன்னாங்க, உஸ்மான் நீங்க தண்ணி குடிச்சுக்கோங்க, அல்லாஹ் எந்த தானே கேள்வி கணக்கு கேட்பான்னு அந்த ஆடை தேட போன. எப்படி இருக்கு? இதுதான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி. ஒரு தோட்டத்தால போறாங்க, ஒரு ஒட்டகம் கொளுத்திருக்குது. கேட்டாங்க, இது யாட்டு ஒட்டகம், இவ்வளவு கொளுத்திருக்குது, மற்ற ஒட்டகங்கள் மெலிஞ்சிருக்குதே, இது உங்களோட மகன் ஒட்டகம் தான். யாருட? அப்துல்லாவுடைய ஒட்டகம். யாருடைய மகன்? முரளியிலான ஆட்சி ஜனாதிபதியுடைய மகன். கூப்பிட்டாங்க, அப்துல்லாவை கொஞ்சம் கூப்பிடுங்க, அப்துல்லா இது உங்களோட ஒட்டகமா? ஓ பாப்பாவே, இத ஏன் ஒட்டகம் தான். சொன்னாங்க, இந்த ஒட்டகம் கொளுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே, எல்லாரும் ஹலீஃபாவுடைய மகன் ஒட்டகம் சொல்லி சாப்பாடு போட்டிருப்பாங்க, எல்லாரும் ஹலீஃபாவுடைய மகன் தானே இவரு, அதனால சாப்பாடு போட்டிருப்பாங்க, அதனால தண்ணி கொடுத்திருப்பாங்க, அதனால அப்துல்லா இன்னைக்கே இந்த ஒட்டகத்தை வித்துட்டு அது அதுல இருந்து வார நீ எதை எவ்வளவு செலவழிச்சாயோ அதை மட்டும் நீ வச்சுக்கோ, மத்த எல்லாம் பைத்துல் மாலுக்கு போட்டு. இந்த காலத்தையும் அந்த காலத்தையும் எடுக்கலாமா? சுபஹானல்லாஹ். உலமாக்கள் தஃப்ஸீர்ல எழுதுறாங்க, அல்லாஹ் நாளைக்கு மறுமையில என்ற கேள்வி கணக்கு கேட்பானே இந்த பயம், அல்லாஹ் என்ற கேட்பானே. எப்படி இருக்கும்? மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சாவி எடுக்க போறாங்க, எவ்வளவு படை பட்டாளத்துல போகணும், சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பட்டாளத்துல போகணும், ஆனா ஒரே ஒரு தோழரை கூப்பிட்டுக்கிட்டு போறாங்க, வாங்க போவோம், ஒரு ஒட்டகம் போறாங்க, சுபஹானல்லாஹ், ஒரு மைல் நான் ஒட்டகத்துக்கு மேல வருவேன், அடுத்த மைல் நீ ஏறுங்க, நான் குடிச்சுக்கொண்டு வர ஒட்டகத்துடைய கடிவாரம். யார் சொல்றா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. யாரு?
யார் அது? ஜனாதிபதி அமீருல் மூமினீன். என்ன சொல்றாங்க? ஒரு மைல் தூரம் நான் ஒட்டகத்துக்கு மேல இருக்கிறேன், அந்த மைல் ஒரு மைல் வந்ததுக்கு பின்னால நான் இறங்குறேன், நீங்க ஏறுங்க. சுபஹான் அல்லாஹ். உலமாக்கள் எழுதுறாங்க, அல்லாஹு அக்பர், உலமாக்கள் எழுதுறாங்க, 2400 கிலோமீட்டர் அப்படியே போனாங்களாம் மதீனாவில். இப்ப மாதிரி இல்ல, சுபஹான் அல்லாஹ், அந்த பாலைவனம் வெயில் அடிக்கிற இடம், ஜனாதிபதி பேட்டு கடைசியா இப்ப மஸ்ஜிதுல் அக்ஸா கிட்ட வந்துட்டாங்க. அந்த டேன் வருது ஹாதிமு, யாருக்கு? தன்னுடைய வந்த தோழர் வேலைக்கார ஆளுக்கு அந்த டேன் வருது. அவர் தான் இப்போ ஒட்டகத்துக்கு மேல ஏறணும். நாங்க என்ன சொல்லுவோம்? இந்த டேனை மட்டும் எனக்கு கொடுத்துதாங்க, நான் ஒட்டகத்துக்கு மேல வாரேன். பார்த்து கொண்டு இருக்கிறாங்க மஸ்ஜிதுல் அக்ஸா. எங்களோட என்ன அப்படிதானே வரும், இவ்வளவு நேரம் நீங்க ஏறி வந்தீங்க தானே, இப்ப நான் இந்த டேனை எனக்கு கொடுத்துதாங்க. ஏண்டா மஸ்ஜிதுல் அக்ஸா எல்லாரும் இணைய பார்த்து கொண்டிருப்பாங்க, அப்படிதானே? அவர் சொல்றாரு, வேலைக்கார ஆள் சொல்றாரு, அமீர் மோமினி, இவ்வளவு நேரம் உங்களோட அஹ்லாக்க காட்டினீங்க, இப்ப நான் சொல்றேன், நீங்களே இதே மீறி வாங்களே, நான் கடிவாளத்தை பிடிச்சு கொண்டு வரேன். சொன்னாங்க, இதையும் அல்லா நாளைக்கு என்ற கேள்வி கணக்காக கேட்பான். சொன்னாங்க, ஏறுங்க. ஏறினதுக்கு பின்னால புடிச்சு கொண்டு வராங்க. சுபஹான் அல்லாஹ். வந்து ஒரு அளவு தூரம் வரும் பொழுதே அங்க இருக்கக்கூடிய அபு உபைதா இப்படி ஜர்ராஹுக்கு விளங்குது. அவர் அங்கதான் கவர்னராக இருக்கிறார். அவருக்கு விளங்குது, ஒட்டகத்துக்கு மேலே ஏறி வார முகம் ஒரு வித்தியாசமாக இருக்கிறதே, கடிவாளத்தை பிடிச்சு கொண்டு வாரவர் ஜனாதிபதியாக இருக்கிறாரே. எல்லாத்துக்கும் முன்னால அபு உபைதா ரலியல்லாஹு ஓடி வந்துட்டாங்க. சொர்க்கத்தை கொண்டு நன்மாரே சொல்லப்பட்டவங்க யாரு? அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு. சொன்னாங்க, அமீர் முஃமினீன், உங்களுக்காக அவங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, நீங்க கடிவாளத்தை பிடிச்சு கொண்டு வாரீங்க, உங்களோட ஆடை எல்லாம் அழுக்காக இருக்குது. 12 ஒரு விவாதத்துல வந்து 12 இடங்கள்ல ஒட்டு போடப்பட்டீங்க ஜனாதிபதி. நீங்க ஒரு கோட் ஷூட்டே 10-15 லட்சம். அந்த மேடையில் அந்த சிம்மாசனத்துல உட்கார் நேரத்துல ஜனாதிபதியுடைய விலை எவ்வளோ? அந்த கோட் அந்த உடுப்புட விலை 12 லட்சம். ஒரு பத்திரிகையில வந்து 14 லட்சம். அமீர் முஃமினீனுக்கு 12 இடத்துல ஒட்டு போடப்பட்டு தைக்கப்பட்டிருக்குது. அபு உபைதா வந்து சொல்றாரு, நீங்க எப்படி போனா எல்லாரும் எங்களை எப்படி நினைப்பாங்க? சுபஹான் அல்லாஹ். இந்த வார்த்தையை நினைவச்சுக்கோங்க, ஒரு அழகான ஒரு வார்த்தை பாவிச்சாங்க. சொன்னாங்க, அபு உபைதா, நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா? நாங்க எவ்வளவு கேவலமாக இருந்தோம் தெரியுமா? நஹ்னு கௌமுன் அஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம். நாங்க ஒரு இழிவாக இருந்தோம், அல்லாஹ் மேலான தீனுல் இஸ்லாத்தை எங்களுக்கு தந்து அல்லாஹ் எங்களை சங்கியாக ஆக்கினான். சொன்னாங்க, ஒரு நல்ல ஒரு வார்த்தை பாவிச்சாங்க, நல்ல எல்லாரும் உள்ளத்துல நினை வச்சுக்கோ, ஃபமஹ்மா இப்தகைனா கைரஹு அதன்னல்லாஹ். யார் இந்த இஸ்லாம் இல்லாம கண்ணியத்தை தேடுறாங்களோ அல்லாஹ் நிச்சயமாக அந்த மஹ்லூக்கால கண்ணியத்தை கொடுக்க மாட்டான், கேவலத்தை தான் கொடுப்பான்னு சொன்னாங்க. அபு உபைதா, பலச கொஞ்சம் நினைவச்சு பாருங்க, என்ன தெரியாம இருந்தோம், எங்களுக்கு என்றது கூட தெரியாம இருந்தோம், அல்லாஹ் தானே எங்களை எவ்வளவு உயரமா வச்சிருக்கிறான், எதனால வச்சு? மேலான தீனுல் இஸ்லாத்தால வச்சுன்னு சொன்னாங்க. எப்படி இருக்கு ஆட்சி? சுபஹான் அல்லாஹ். அந்த அரசரும் இப்படிப்பட்ட ஒரு ஜனாதிபதியா என்று சொல்லி கையில அந்த சாவியை கொடுத்தார். கண்ணியமாக பைத்துல் மக்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸா இப்ப உன்னத்தோட கையில் இருக்குது என்று வைங்களே, சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் முன்னொரு கட்டத்தை தருவான், அது முஸ்லிம்கள கையில வரும் என்பதா. அதற்குரிய காலம் மிச்சம் தூரம் இல்ல. ஹசரத் மஹதி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அனுப்புறது மிச்சம் காலம் இல்ல. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி எழுதியிருக்கிறாங்க, இவரை போல முழு உலகத்தில் ஆட்சி நடந்தால் இங்கேயும் அநியாயம் நடக்காது, நீதமே நீதம் மட்டும்தான். நீதத்துக்கு ஒரு ஆட்சி என்று சொன்னால் அது உமர் என்று சொல்லப்படும். நீதத்துக்கு ஒரு ஆட்சி தேவையா? அது உமருடைய ஆட்சியை பார்த்துக்கோங்க. ஒரு நாள் இரவு நகர் வலம் வாராங்க. இரவு நகர் வலம் வார நேரத்துல ஒரு குழந்தை அழுற சத்தம் கேக்குது. அவன் இரவுல நகர் வலம் போவாங்க, குழந்தை அழுற சத்தம் கேக்குது. ஒரு கூடாரத்துல தாய் இருக்கிறா. என்ன தாயே, புள்ள அழுவுது இல்ல பசியில அழுவுது? அந்த தாய் சொல்லிட்டு சொன்னா,
இந்த அழுகைக்கும் எங்களுடைய அமீருல் மூமினின் இருக்கிறாரே, இந்த தாய்க்கு தெரிய வந்து கேட்டவர் ஹஸ்ரத் உமர் இப்னு கத்தாப் என்று, இந்த அழுகைக்கும் நாளைக்கு மறுமையில கியாமத் நாள்ல எங்களுடைய அமீருல் மூமினின் உமர் அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணும்னு சொல்லி அழுந்துட்டாங்க. உடனே போனாங்க, போயிட்டு அந்த மாவெல்லாம் எடுத்து அந்த ஈச்சப்பழத்தை அப்படியே மூட்டை எடுத்து அப்படி தன்னுடைய முதுகுக்கு மேல சுமக்க சொன்னாங்க. அந்த வேலைக்காரால் அந்த தோழர் அப்படியே முதுகுக்கு மேல சுமந்தா அது சரியான பாரம். இவர் சொல்றாரு, ஹாதிம் சொல்றாரு, கொஞ்சம் எனக்கு தந்தா நான் அதை கொஞ்சம் சுமந்து கொண்டு வருவனே என்று சொல்ற நேரத்தில் ஒரு வார்த்தை பாவிச்சாங்க, சொன்னாங்க, சகோதரர்கள் இதுதான் முக்கியமான விஷயம், எங்கட தொழுகை அல்ல எங்கிட்ட தான் கேட்பான், எங்கட மனைவி பிள்ளைகளை பார்த்தியான்னு கேட்கிற கேள்வி உன்னத்தட்ட அல்ல, அல்ல என்கிட்ட தான் கேட்பான். உன்னோட மனைவிக்கு நீ நல்லதை சொல்லிக் கொடுத்தியா, உன்னோட பிள்ளைகளுக்கு நீ தீன சொல்லிக் கொடுத்தியா, நீ மட்டும் தொழுந்தாய் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தியான் கேள்வி அல்ல என்கிட்ட தான் கேட்பான். ஒரு நல்ல ஒரு வார்த்தையை பாவிச்சாங்க, சொன்னாங்க, அந்த தஹ்மீலு அன்னி ரிஸ்ரி யௌமல் கியாமா, ஏ ஹாதிமே, ஏ நண்பரே, நாளைக்கு கியாமத்துடைய நாளையில ஏண்ட இந்த சுமைய நீங்க சுமக்க வருவீங்களான்னு கேட்டான். நாளைக்கு கியாமத்துடைய நாளையில இந்த சுமைய நீங்க சுமக்க வருவீங்களான்னு கேட்டான். உடனே அவர் மௌனமாகிட்டார். உடனே போனாங்க, பேட்டு அந்த 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 அப்படியே சாப்பாடை கொடுத்தாங்க. அந்த தாய் உடனே செஞ்சு அந்த பிள்ளை கொடுக்குறாங்க. இந்த உமரலாம் தூரத்துல இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த புள்ள அழுந்த சத்தம் கேட்டுச்சு, வேற காதால சிரிக்கிற சத்தத்தை நான் கேட்கணும் சொன்னாங்க. ஏன்னா இதையும் அல்லாஹ் நாளைக்கு கேட்பான்னு சொன்னான். அதுதான் வக்குல்ல ஷைஇன், ஒவ்வொரு விடயத்தையும் அஹ்ஸைனா, நாங்க பாதுகாப்போம், கிதாபன் ஏற்றிலே பாதுகாப்போம், அதை பத்தி நாளைக்கு கியாமத் நாள்ல நீங்க கேள்வியாக கேட்கப்படுவீங்க. ஒரு அணு அளவும் விடமாட்டுச்சு, எல்லாமே கேட்கப்படும். ஃபமையமல் மித்கால தர்ரதின், ஒரு அணு அளவு செஞ்சாலும் கைரன், ஒரு நலவை செஞ்சாலும் அதையும் நாளைக்கு கியாமத்தினால கண்டு கொள்வார். ஷர்ரன், ஒரு கெடுதியை செஞ்சாலும் நாளைக்கு கியாமத்தினால் அவர் கண்டு கொள்வார். இதே வரிசையில தான் இன்னொரு ஹலீஃபா வந்தார், அதையும் எழுதியிருக்கிறாங்க கிதாபுகளை. இதெல்லாம் நாங்க படிக்கிறோம், இதெல்லாம் நாங்க படிக்கிறோம், அப்பதான் எங்களுக்கு விளங்கும் இவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்களா. அமீராக இருக்கிறாங்க, ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. இதே சந்ததியில வந்து ஐந்தாம் ஹலீஃபா என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாம் உமர், ரெண்டு பேர் சொல்லுவாங்க, இரண்டாம் உமர் அல்லது ஐந்தாம் ஹலீஃபா. யார் யார் அவர்? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சுபஹான, இதே வம்சத்துல வந்தவங்க தான். இதே வம்சத்துல எவ்வளவு பயந்தாங்க என்றா, எவ்வளவு நீதம் என்றா, நீதத்துடைய உச்சகட்டம் மூசா இப்னு ஆயில் சொல்றாரு, இவனுடைய நீதத்துடைய உச்சகட்டத்தை நான் என் வாழ்க்கையில பாத்திக்கிறேன். ஈரான்ல இருந்து கிர்மானுக்கு ஒரு பிரயாணம் செஞ்சேன், சிங்கமும் மானும் ஒரே இடத்துல தண்ணி குடிச்சு கொண்டிருக்கிறது நான் பாத்திக்கிறேன். சிங்கமும் மானும், இதெல்லாம் சரித்திரம் வரலாறுகள். ஆடும் ஓனாயையும் நான் பார்த்திருக்கிறேன், ஒரே குளத்தில் இருந்து கொண்டு தண்ணி குடிக்கும் என கண்ணால நான் பார்த்தேன். ஆடும் ஓனாயும் கொண்டு கொண்டு எதிரி, கீரியும் பாம்பும் சொல்லுவோமே, கீரி பாம்பும் ரெண்டு பேரும் ஒத்துமையா ஆயிப்பாங்க. ஆடு மோனாயும் அப்படிதான், ஓனா எங்க ஆட பாக்குமோ கொண்டு தின்று விடும். நான் பிரயாணத்துல பார்த்திருக்கிறேன், ஆடும் மோனாயும் ஒரே இடத்துல தண்ணி குடிக்குது. நான் கிர்மான் கிட்ட போற நேரத்துல இன்னொரு குளத்துல பார்த்தேன், ஒரு ஆட ஒரு ஓனாய் அப்படி கவ்வி பிடிச்சி அதை கடிச்சு சாப்பிடும். இவர் சொல்றார், மூசா இப்னு ஆயன், இவர் வந்து ஹதீஸ் ரிவாயத் செய்றவர். இவர் சொல்றாரு, நான் உள்ளத்துல உள்ளத்துல ஒரு சிந்தனை வச்சு, உமர் இப்னு அப்துல் அசீஸ் மூத்தாவிட்டாரோ, இந்த இடத்துல ஒரு ஓனாய் ஒரு ஆடை பிடிச்சி சாப்பிடுதுண்டா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் மூத்தா போயிட்டாரோ என்று தெரியாம சந்தேகத்துல யாத்தையும் சொல்லல, நான் கிர்மானுக்கு போறேன், ஒரு குதிரைப்படை வீரர் அவர் ஒருவர் வருகிறார், குதிரையில் வருகிறார், சொல்கிறார் இன்னைக்கு ஜனாதிபதி ஜனாதிபதி உமர் இப்னு அப்துல் அசீஸ் மௌத்தாகிவிட்டார் சொல்ல. எவ்வளவு ஆட்சி செஞ்சிருக்கும், எவ்வளவு நீதமா இருக்கும்,
எந்தளவு நீதமென்றா, 18 பிள்ளைகள், மனைவியுடைய பாப்பா ஜனாதிபதி, அவங்களோட பரம்பரையே ஜனாதிபதி. ஒரு புள்ள வந்து சொல்லுது, உமா உடுப்பு கிழிஞ்சிருக்குது, மத்த பிள்ளையெல்லாம் கொஞ்சம் நக்கல் அடிக்குதுன்னு சொல்லிச்சு. இதெல்லாம் தாரீஃப்ல வருது. உடுப்பு கிழிஞ்சிருக்குது, மத்த பிள்ளையெல்லாம் நக்கல் அடிக்குது, அவங்க எல்லாம் கொஞ்சம் கிண்டலாக பேசுறாங்க, உமா கொஞ்சம் மௌனமாயிரி மௌனமாயிரி சொல்லி அதை தச்சு கொடுத்துட்டாங்க. உன்னொரு இடத்துல பிஞ்சிருக்குது, புள்ள வாராரு. உமா கிட்ட பல தடவை சொல்லி சரி வரல, வாப்ப கிட்ட வந்துட்டான். யாரு? ஜனாதிபதி. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி, வாப்பா என் ஆடையில ஒரு பகுதி கிழிஞ்சிருக்கிறத பார்த்து மத்த பிள்ளைகள் எல்லாம் என்ன கிண்டல் செய்யறாங்க என்று சொன்ன இடத்துல உடனே மகன் சொல்லிட்டாரே, கொஞ்சம் அப்படியே இருந்துட்டு கொஞ்சம் பெரிய மகன், இதுக்கு செலவண்டு போகும், நான் உங்களுக்கு புதிய ஒரு ஆடை எடுக்கிறதா, நிதிக்கு பொறுப்பான அந்த கவர்னரை நான் கூப்பிடுறேன், அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம், ஏதாவது அடுத்த மாசத்துடைய சம்பளத்தை கொஞ்சம் உட்படுத்தி தரலாமா. ஜனாதிபதியுடைய நிலைமை, ஜனாதிபதியுடைய நிலைமை இதுதான். போனாங்க, நிதி அமைச்சர்கிட்ட கேட்டாங்க, கொஞ்சம் அடுத்த மாசத்துடைய பைத்துல் மாலுடைய பணத்திலிருந்து என்ன சம்பளத்திலிருந்து கொஞ்சம் பணத்தை தரையுமானு கேட்டாங்க. அவரும் இவர் நியமிக்கப்பட்ட இவரால் நியமிக்கப்பட்டவர், அவர்கிட்ட இருந்த தக்குவா, இப்படி தக்குவா உள்ளவங்களை தான் தேடி தேடி கவர்னரா நியமிச்சாங்க. அவர் சொன்னார், அமீர் முமினீன் அடுத்த மாசம் வரைக்கும் உயிரோடு இருப்பீங்களான்னு கேட்டார். அமீர் முமினீன் அடுத்த மாசம் வரைக்கும் உயிரோடு இருப்பீங்களான்னு கேட்டவுடன், அப்படி இருந்தா பிரச்சனை இல்லை, நாங்க அடுத்த மாசமே எடுத்துக்கொள்ளலாம் சொன்னாங்க. தனியே இரவு நேரத்தில் அவர் வந்தார், வந்து சொன்னார், என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, நான் கடனா தரவான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, வானம் அதை வச்சுக்கோங்க, அவசரம் இல்லைன்னு சொல்லி அவங்களை திருப்பி அனுப்பினார். இதுதான் ஒரு ஜனாதிபதியுடைய, ஒரு ஆட்சியாளருடைய ஆட்சி. மௌத்தாப்போ போல எப்படி இருந்துச்சு? சுபஹானல்லா, இதெல்லாம் இந்த ஆயத்து கீழால வாரதுனால இதை பேசவே வேணும். மௌத்தா போற நேரத்தில் எப்படி இருந்துச்சு? நிறைய காணி பூமியெல்லாம் விட்டுட்டு போனான்னு நினைக்கிறீங்களா? நிறைய தீனார்கள், லட்சக்கணக்கான, இஷாம் என்று சொல்லக்கூடியவர் மௌத்தா போ போல பல்லாயிரக்கணக்கான பல லட்ச தீனார்களை வச்சுட்டு போன, அவரும் ஒரு அமீர் தான். 18 புள்ள, அதுல 7 புள்ள மௌத்து, 11 புள்ள இருக்குது. எத்தனை தீனார்களை வச்சுட்டு போயிட்டீங்க? சொற்பமான 17 தீனார்கள் தான் வச்சிருக்கோம். 17 தீனார்ல 5 தீனார் தன்னுடைய கஃபனுக்கே போயிட்டு, 11 தீனார் தான் இருந்துச்சு. 17 தீனார்ல 5 தீனார்கள் போக 12 தீனார்கள், அந்த 12 தீனார்கள் தான் 11 பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுக்கப்பட்டுச்சு. அதுதான் வராசத்துடைய சொத்து. என்னத்தை பயந்தாங்க தெரியுமா? நாளைக்கு அல்லா இந்த கேள்வி கணக்காக கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன் என்ற பயம்தான் அவங்களை விட்டு வைக்கல. அவங்களை விட்டு வைக்கல, என்ன விட்டு வைக்கல, நாளைக்கு அல்லா எந்த கேள்வியாக கேட்பானே என்ற பயம். சகோதரர்களே, இதுக்கு கீழால ஹாரூன் ரஷீதுடைய மனைவி எழுதியிருக்கிறாங்க, ஜுபைதா. வந்து பார்த்தாங்க, அஜ்ஜாஜிகளுக்கு தண்ணி இல்ல, அஜ்ஜி செய்ய வந்திருக்கிறாங்க, தண்ணி இல்ல. அடுத்த வருஷமே முடிவு செஞ்சாங்க கூட்டத்தார்களுக்கு மத்தியில, நாங்க அல்ல என்ற கேள்வி கேட்பான், என் கணவரும் ஆட்சியாளராக இருக்கிறான், அல்ல நாளைய கேள்வி கேட்டா அஜ்ஜாஜிகளுக்கு தண்ணி இல்லாம வச்சுக்கலன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? எவ்வளவு கோடிக்கணக்கு செலவானாலும் பரவாயில்ல, நாங்க என்ன செய்வோம், ஒரு பெரிய ஒரு கால்வாய தோண்டி ஒரு ஆத்த உருவாக்குவோம் என்று சுபஹானல்லா. ஐனு சுபைதான்னு சொல்லுவாங்க, பெரியோர் ஏரியா, அது இராக்ல இருந்து புராத்துடைய நதியில இருந்து தண்ணி எடுத்தாங்க. அஜ்ஜாஜிகள் வார வழியில் அதை குடிப்பாங்க அந்த தண்ணியை. கிட்டத்தட்ட பல வருஷம் அந்த தண்ணி பாவிக்கப்பட்டுச்சு. ஐனு சுபைதா மூத்தா போனதுக்கு பிறகு எல்லாம் தோண்டி பல கோடி செலவழிச்சு முடிச்சு மக்கள் தண்ணி குடிச்சாங்க. சுபைதா அம்மையார் மௌத்து, ஒரு ஒரு கனவு காண்டார். சுபைதா கிட்ட கேட்கிறார், அல்லாஹ் உங்களுடைய விஷயத்துல எப்படி நடந்து கொண்டான்? சொன்னாங்க, அந்த 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 ஆறை உருவாக்குற நேரத்துல அந்த கோடாரி அந்த மம்மூட்டி எடுத்து அப்படியே எடுத்து மும்மாட்டி எடுத்து அப்படியே அடிக்கிற நேரத்துல, ஒரு அடி அடிக்கிற நேரத்துல அல்லாஹ் என்ன முழு பாவத்தையும் மன்னிச்சுட்டான். ஒரு அடியில என்ன முழு பாவத்தையும் மன்னிச்சுட்டான். என்னத்த பயந்தாங்க சகோதரர்களே. ஆட்சியாளர்கள் அரசர்கள் பயந்தது ஒன்றே ஒன்றுதான்,
நாளைக்கு அல்லாஹ் எந்த கேள்வி கணக்கு கேட்பானே? ஆடையும் அப்படி இருந்துச்சு, உடுப்பும் அப்படி இருந்துச்சு, வாழ்க்கையும் எளிமையான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. எந்த அளவுக்கு வீட்டுக்கு வரக்கூடிய ஒருவர் வந்து பார்க்கிறார், வெளியே ஒருவர் வேலை செய்கிறார், இவர் வேலைக்காரால இருக்கும், உள்ளுக்கு வந்து கேட்கிறார், தட்டி கேட்கிறார், எங்க அமீருல் மூமினின், எங்க சொன்னா உங்களுக்கு விலங்கல்ல, வெளியே வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறார், அவர் தான் அமீருல் மூமினின், வீட்டு வேலையை அவர் செஞ்சு கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் எங்களுக்கு கீழால் உள்ள ஒரு ஒவ்வொரு பொறுப்பையும் அல்லாஹ் கேட்பான். மனைவிக்கு நீ என்ன தீன கொடுத்தாய், மார்க்கத்தை கொடுத்தாய், உன்னோட பிள்ளைகளுக்கு நீ எதை கொடுத்தாய், நீ நீதமாக நடந்தாயா, உன்னோட அண்டை வீட்டாரோடு எப்படி நடந்தாய், உன்னோட வாழ்க்கையில யாராவது ஒருவருடைய பணத்தை திருடியிருக்கிறியா, அந்த அந்த காணி பூமிகளை நீ களவாண்டிருக்கிறியா, பறித்தெடுத்திருக்கிறியா, அல்லாஹ் நாளைக்கு கேட்டான் என்றா நாங்க என்ன சொல்லணும் என்று அந்த நோக்கத்தோட அல்லாஹ் பயந்து வாழ்ந்தோம் என்றா சுபஹானல்லாஹ், அந்த சஹாபாக்களுக்கு என்ன அல்லாஹ் கொடுத்தானோ அதே அல்லாஹ் எனக்கு தருவான். வல்ல நாயன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நீதமாக அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஆஃகிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுபஹானல்லாஹ் பிஹம்தி, சுபஹானக அல்லாஹும் பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த, அஸ்தக்ஃபிருக வ அதூப் இலைக்.